வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறையில் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் வந்து இரண்டு விதமான பதவிகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த இரண்டு விதமான பதவிகளுக்கு 10ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்க, டிகிரி தேர்ச்சி பெற்றவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். எந்தவித கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை, எக்ஸாம் எழுத வேண்டியதில்லை. அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வித் தகுதிகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு பெறலாம். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 40 வயது வரைக்கும் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். சில வேலைக்கு வந்து ஊதியம் வந்து மாதம் 18,000 தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த 38 மாவட்ட ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம். வாங்க, எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது, என்னென்ன பதவிகள், எத்தனை கால இடங்கள், இன சுழற்சி இருக்கா, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, விண்ணப்ப படிவத்தை எங்கே பதிவிறக்கம் செய்து, விண்ணப்பிற்கான கடைசி தேதி என்ன போன்ற அனைத்து விவரங்களையும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அதாவது நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையில் வந்து சகி அப்படிங்கிற ஒருங்கிணைந்த சேவை மையம் வந்து செயல்பட்டு வருது, அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர். இந்த ஒன் ஸ்டாப் சென்டரில் வந்து இரண்டு விதமான பணியிடங்களை நிரப்புவதற்கு, அதாவது வழக்கு பணியாளர் மற்றும் பாதுகாவலர், கேஸ் ஒர்க்கர் அண்ட் செக்யூரிட்டி, இந்த இரண்டு வேலைகளுக்கு வந்து விண்ணப்பம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து காலியிடம் பார்த்தீங்கன்னா ஒரு காலியிடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க வழக்கு பணியாளருக்கு. வயது வந்து 1/10/2024 தேதியின்படி நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில்அப் பண்ணணும். 21 முதல் குறைந்தபட்சம் அதிகபட்சமாக 40 வயதுக்குள் இருப்பவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு 18,000. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் முதுகலை சமூக பணி பிஜி டிகிரி வந்து முடித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இதர தகுதியில் வந்து ஒரு வருடத்திற்கு மேலாக குடும்ப நல ஆலோசனையில் வந்து முன்னனுபவம் பெற்ற பெண்கள் மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது 24 மணி நேர சுழற்சி முறையில் பணி செய்ய விருப்பம் உள்ள பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாதுகாவலர் செக்யூரிட்டி, ஒரு காலிடம் அனுப்பிச்சிருக்காங்க. வயது வந்து 21 முதல் 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் வந்து 12,000 ரூபாய். கல்வித் தகுதி வந்து 10ஆம் வகுப்பு பாஸ் ஆன அனைவரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இதர தகுதியில் பார்த்தீங்கன்னா நிர்வாக அமைப்பில் வந்து ஒரு வருடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. உள்ளூரை சேர்ந்த ஆண்கள் மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு வந்து 24 மணி நேரம் வந்து சுழற்சி முறையில் பணி செய்ய விருப்பம் உள்ள ஆண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க. நானும் இந்த வீடியோவுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இந்த லிங்க் இருக்கும், நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் பார்த்து போஸ்ட் ஆஃப் இங்கே குறிப்பிடுங்க, என்ன கேஸ் ஒர்க்கர் இல்லைன்னா செக்யூரிட்டி குறிப்பிடுங்க. இங்கே வந்து ஃபோட்டோ ஓட்டிக்கோங்க, உங்கள் பேர், ஃபாதர் நேம், பெண்காந்த கணவர் பெயர், டேட் ஆஃப் பர்த் வந்து ப்ரூஃப், எல்லா சர்டிஃபிகேட் காப்பிலேயே வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி இன்னைக்கு அந்த அப்ளிகேஷன் இந்த பயோடேட்டாவோட இணைத்து அனுப்பணும். ஏஜ் வந்து எஸ்ஆம் 1/10/2024 தேதியின்படி தான் நீங்கள் கனெக்ட் பண்ணி போடணும். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்டு, அதுக்கு உண்டான ப்ரூஃபு, மேட்டர் ஸ்டேட்டஸு, அதாவது கல்யாணம் ஆனவரா இல்லையான்னு கேட்குறாங்க, அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து சர்டிஃபிகேட் காப்பி இணைக்கணும், ஹைட்டு வெயிட்டு குறிப்பிடுங்க, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் கம்ப்யூட்டர் நாலேஜ், டைப்ரைட்டிங் அது மாதிரி எதாவது இருந்தால் குறிப்பிடலாம், என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அப்படின்னு குறிப்பிடுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது குறிப்பிட்டு அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் காப்பி வந்து நீங்கள் இணைக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் உங்களிடம் உள்ள வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வேலைவாய்ப்பு யாருக்காவது ஒருவருக்கும் உபயோகமாக இருக்கும். மீண்டும் இது போன்ற வேலைவாய்ப்புகளும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.